ZebPay and News18 Network present Crypto Simplified. உலகளவில் பிரபலமாகி வரக்கூடிய கிரிப்டோ கரன்சி குறித்த தகவல்களை நியூஸ் எயிட்டினும் ஜெப்பேவும் இணைந்து வெளியிட்டு வருகின்றன. அந்த வகையில் கிரிப்டோ குறித்த அண்மைக்கால தகவல்களை தற்போது பார்க்கலாம். கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ள கிரிப்டோ கரன்சியான டோஜ்காயனுக்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக டெஸ்லா நிறுவன தலைமை செயல் அதிகாரி எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். டோஜ்காயினில் தொடக்க கால முதலீட்டாளர்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைத்த நிலையில் தற்போது 92% அளவுக்கு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த வார இறுதியில் ட்விட்டரில் பதிவிட்ட எலான் மஸ்க் கிரிப்டோ கரன்சி சந்தையில் தற்போது நெருக்கடி ஏற்பட்டிருக்கூடிய நிலையில் டோஜ்காயினுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். டோஜ்காயினை வாங்குவீர்களா என்று பயன்பாட்டாளர் எழுப்பிய கேள்விக்கும் ஆம் என்றும் எலான் மஸ்க் பதிலளித்துள்ளார். மெட்டாவர்ஸ் தொழில்நுட்பத்தின் ஒட்டுமொத்த சந்தை மதிப்பு 13 லட்சம் கோடி டாலரை எட்டும் என்று சிட்டி குழுமம் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாழ்க்கையில் நாம் நினைக்கும் அனைத்தையும் செயல்படுத்தும் வகையிலான மெட்டாவர்ஸ் தொழில்நுட்பம் தற்போதும் வரவேற்கத்தக்க அம்சமாக இருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் கிரிப்டோ கரன்சிகள் மீது நேர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெட்டாவர்ஸில் உள்ள நீண்ட கால வருவாய் வாய்ப்புகளை தொழில்நுட்ப நிறுவனங்கள் புரிந்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட்டுகளை உள்ளடக்கிய வீடியோ கேம்கள் மூலமாக மெட்டாவர்ஸின் அற்புதங்களை அனுபவிப்பது என்பது சிறப்பானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்3 அல்லது அடுத்த தலைமுறை இணையதளத்திற்கு மெட்டாவர்ஸ் மாறுவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ட்விட்டர் நிறுவனத்தை டெஸ்லா நிறுவன தலைமை செயல் அதிகாரி எலான் மஸ்க் வாங்குவதற்கான ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் ட்விட்டர் நிறுவன ஊழியர்களுடன் எலான் மஸ்க் அண்மையில் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பணத்தை டிஜிட்டல் முறையில் பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்று எலான் மஸ்க் வலியுறுத்தினார். ட்விட்டர் மூலமாக பணம் செலுத்துவதற்கான வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், அதில் கிரிப்டோவை அனுப்புவதற்கான வசதி இருக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறியுள்ளார். மேலும் கிரிப்டோ கரன்சி தொடர்பான பல புதிய தகவல்களை அடுத்து வரக்கூடிய கிரிப்டோ சிம்பிளிஃபைட் பகுதியில் பார்க்கலாம். ZebPay and News18 Network present Crypto Simplified.